நம்ம ஊர் ரொம்ப டெவலப் ஆகி போச்சு மாப்ள. ஆமா இப்ப எங்க போறான்? ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு. பக்கத்துலயே போக முடியாது. அம்மாவை பார்க்கணும் மாமா. இந்த தெரு தானே மாப்ள? ஆமா மாமா. உண்மையில இந்த தெரு தானா? டெஃபினட்டா இங்க தான் மாமா. ஆனா நிறைய மாறிடுச்சு. நல்ல ஞாபகம் இருக்கு இங்க தான் இங்க இருந்தது. அங்க ஒரு ஸ்கூல் இருக்கணும், இங்க ஒரு கோவில் இருக்கணும். கோவிலா? இந்த ஏரியாவுலயா? ஆமா மாமா. இங்க தான் மாமா எங்க வீடு இருந்தது. ஏமா வீட்ல யாரு? அம்மா இதுக்கு முன்னாடி இங்க ஒரு பழைய வீடு இருந்தது. லட்சுமி அம்மான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவங்க வீட்டுக்கார ஆட்டோ டிரைவர். அவர் இறந்து போயிட்டாரு. அவங்க தனியா தான் இருந்தாங்க. இப்போ எங்க இருப்பாங்கன்னு தெரியுமா? துபாய்க்கு அந்த பையனை நேத்து அனுப்பி வச்சாச்சு. அப்படியா? சரி ஓகே. நீங்கள் பாஸ்போர்ட் அனுப்பி வைங்க, நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன். யார் பண்ணீங்க? அம்மா எங்க? என்ன? என் அம்மா எங்கன்னு கேட்டேன். எப்பப்பா ஜெயிலிருந்து வந்தேன்? இன்னைக்குதான். வீட்டுக்கு போயிருந்தேன். வீடும் இல்லை, அம்மாவும் இல்லை. அம்மா இப்போ எங்க இருக்காங்க? நீ உங்கள் அம்மாவுக்கா செஞ்சத்தே ஆகும். வீணா போச்சுப்பா. நீ ஜெயிலுக்கு போன ஒரு வருஷத்துலேயே உங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க. நம்ம சேட்டு நிறைய பணம் செலவு பண்ணாருப்பா, ஆனால் உங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியலை. அந்த சின்ன வயசில் உங்கள் அம்மா செத்ததை சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாமேனு மறைச்சிட்டேன்ப்பா. என்னை மன்னிச்சிடு. போக முடியலன்னா டிராவல் ஏஜென்சிக்காரனுக்கு நான் என்னைய பதில் சொல்லுவேன்? அதை கொஞ்சம் முன்னாலே சொல்ல வேண்டியதானே. குட் மார்னிங் சார். இப்போ என்ன பண்ண போற சரண்? தெரியல சார். பேங்காக்கில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் ஒரு ஜாப் இருக்கு. அங்கே போக வேண்டிய பையன் திடீர்னு போக முடியாதுன்ட்டான். நீ போறியா? போறேன் சார். பாஸ்போர்ட் இருக்கா? இல்லை சார். ஒன்று பண்ணு, ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கரெக்ட் பண்ணேன்னா பாஸ்போர்ட் சீக்கிரம் கிடைச்சிரும். நம்ம ஜெயிலர் ஐயா எங்களுக்கு ரொம்ப க்ளோஸுங்க. அப்புறம் என்ன? ட்ரை பண்ணுறேன் சார். நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளா?
ரோட்ல நடந்து போற தண்ட பசங்களுக்கு கார் கார மேல எப்பவே வைத்தறிச்சல்மா. இவனுக்கு இப்படி தான். சைக்கிள் ஸ்கூட்டர்ல அடிச்சா ஸ்கூட்டர் காரன் தப்பு, ஸ்கூட்டர் கார்ல அடிச்சா கார் காரன் தப்பு, கார் லாரில அடிச்சா லாரி காரன் தப்பு, லாரி ரயில்ல அடிச்சா ரயில் காரன் தப்பு. ஆக மொத்தத்துல தப்பு எல்லாம் பெரிய வண்டி மேல தான். இவனுக்கு மேல கிடையாது. விமான ரயில் மேல மோதனாலும் விமான மேல தான் தப்பு சார். நம்ம கஷ்டப்பட்டு கோடி கணக்கல சம்பாதிச்சு சந்தோஷமா வீடு கட்டி வாழ்ந்தா இவன் எப்படா சந்தோஷமா வாழ்ந்தாலும் வைத்தறிச்சலோட பாப்பானுங்க. அதே மாதிரி நம்ம கார்ல வந்தா வழி விடுவானுங்க. ஆனா மறுபடியும் ஆச்சரியமா பாப்பாங்க. அது ஆச்சரியம் இல்லம்மா, வைத்தறிச்சல் வைத்தறிச்சல். பெரிய ஆளுங்க பணக்காரங்க எங்க சந்தோஷமா சிரிச்சு வாழ்ந்துகிட்டு தெரிஞ்சா போதும், உடனே வைத்தறிச்சலோட கிளம்பிடுவானுங்க. டேய் நம்ம இப்போ குடிசையில இருக்கோம், பார்த்து வயலேஜ் இருக்கோம். எப்போ எப்பவும் இல்ல மடி. இந்த கூலிக்கார பசங்க புத்தியே இப்படிதான். நீ ஒரு வேலை செய், அடுத்த வாட்டி அவனை பாத்தினா நேரம் அவன் மனம் போதும். ஒருவேளை அவன் தானா இல்லன்ற டவுட் வந்தாலும் சரி, அடிச்சு தூக்க நான் பாத்துக்கிறேன். பாப்பா இப்பவே கிளம்புங்க, எவன் செக் ஷர்ட் போட்டிருந்தாலும் அடிச்சு தூக்கிடுவான். ஐயது ரே, முதல்ல அவன் யாரு கண்டுபிடுறான் போல. ஓகே சார். ஜெயிலர் சார் இருக்கார, உள்ள போய் உட்காருங்க. வர வர. ஜெயிலர் வீடு கூட ஜெயில் மாதிரி பெருசா இருக்கு மாப்பிள. Hey Sanjana, how are you? Shit, yeah. I was trying to tease your brother. Hey, he is not my brother, yeah. What? He's not your brother? No, our daddy is coming to visit. I'm so sorry. I'm so sorry. Okay. It's okay. Hi Sanjana, fine fine. நீ எப்படி இருக்கே? Fine. எப்போ வந்த? 2 days ஆச்சு அங்கிள். Oh, how is your dad? He is wonderful. He is good. Oh, very good, very good. உள்ள போங்க. வணக்கம் சார். என்ன பா எப்படி இருக்கே? ரொம்ப நல்லா இருக்கே சார். என்ன விஷயம்? ஒண்ணுல சார், பேங்காக்ல ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு. என்கிட்ட பாஸ்போர்ட் இல்ல. பெரிய மனசு பண்ணி நீங்க உதவி பண்ணா. பாஸ்போர்ட் சின்ன விஷயம் இல்லப்பா. அதுவும் இல்லாம நீ ஜெயில வேற இருந்திருக்கே. கொடுக்க மாட்டாங்க. பாஸ்போர்ட் ஆபீசர் உங்க ஃப்ரெண்ட்னு சொன்னாங்க சார். உனக்கு எந்த முட்டா பையடா சொன்னா? இன்குயரி பண்ணி தெரிஞ்சிட்டோம் சார். டேய் என்க்வைரிலாம் நல்லா தான் பண்ணிருக்கீங்க, ஆனா பிரயோஜனம் இல்ல. ஒன்னு பண்றேன் சார், நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன். எதுக்கு? வினோதோட பெயில் ஆர்டர் சார். வினோத், குட் மார்னிங் சார். என்ன விஷயம்? என் பாஸ்போர்ட் உங்களுக்கு காமிச்சிட்டு போலான்னு வந்தேன். பாஸ்போர்ட்டா? ஒன் டேல எங்க இருந்து வந்தது? நம்ம மார்க்கெட்ல கூறு போட்டு விக்கிறாங்க சார். நினைச்சா இதை வச்சே என்னால போக முடியும். ஆனா அதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை சார். ஏதாவது ஒன்னு பண்ணி நீங்க தான் ஒரிஜினல் பாஸ்போர்ட் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். ரொம்ப கெட்டிக்கார பையன் நிரூபிச்சிட்டேன். டேய் சோ தம்பி கிட்ட டீடைல்ஸ் வாங்கிட்டு என்னோட கேர் ஆஃப் அட்ரஸ்ல பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி செஞ்சிரேன் சார். ஓகே, थैंक यू so much சார். ஏன் பா தம்பி, உங்கட டேட் ஆஃப் சர்டிபிகேட் இருக்கா? இருக்கு சார். அதோட மூணு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுத்தினா என்னடா? பின்ன எந்த குட்டா கொடுப்பானா? நீ மூணு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுத்தினா அத நான் பாஸ்போர்ட் ஆபீஸ்ல கொடுத்து அங்க வெட்ட வேண்டியவங்க வெட்டி தாஜா பண்ணி கொடுக்க வேண்டியது. நான் பாஸ்போர்ட் வந்திருக்கு. ஏய் இங்க பாரு. பேங்காக்ல என்ன வேலை கிடைச்சிருக்கு? டிராவல் ஏஜென்சில சார். டிராவல் ஏஜென்சி? எஸ் சார். குட். இந்த அவனோட பாஸ்போர்ட். வசதியான நடிகர் யோ நடிக்க தெரியாது. ஏய் சப்ப சப்பயா, எங்கள மாதிரி ஏள போல இங்க ரோட்ல வெயில்ல நின்னு கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சா நீங்க சொகுசா ஏசி கார்ல போவீங்க? நாங்க கரண்ட் இல்லாம காத்து இல்லாம தினம் தினம் கொசு கடியில செத்து செத்து பிழைக்கிறோம்டா. எங்களுக்கு வரது நம்ம சிக்கன் குனியா, உங்களுக்கு வரது நம்ம சிக்கன் பிரியாணிடா. சப்ப என்னது சப்பயா? நடிப்பு எப்படி சார்? சீக்கிரமா ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டு வரல.
அது வந்து நீ அப்படியே மியூசிக் சாப்பிடுன்னு சொன்னேப்பா நீ ஏன் வரதுக்கு மியூசிக் போடுறியா சார் நான் மியூசிக் சாப்பிடுறேன் சார் பாயே பண்ணலாமா அதல நல்ல ரீமிக்ஸ் பண்ணுமா அன்று வந்ததும் அதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா ஆகாக பாடி பாடுறீங்க சவுண்ட்ல ஹூசே நல்ல ரீமிக்ஸ் பண்ணு என்ன சார் யாரோ கத்துறாங்க முடிச்சிட்டா அப்புறம் என்ன பேக்கா கிளம்பு